பிரேமலு படம் வந்தது தான் வந்துச்சு, பயங்கர ஆஃபர் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம் அமிதா பைஜுக்கு. சரி, போன வாரம் தான் வந்துட்டு அதை தமிழ் டப்பில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த வாரம் வந்துட்டு ரெபல் படம் ரிலீஸ் ஆயிருக்கு ஜிவி பிரகாஷோட காம்போல. சரி வாங்க பார்ப்போம் இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு. ஸோ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னா, ஜிவி பிரகாஷ் அண்ட் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு கேரளாவில் இருக்காங்க. கேரளாவில் ஒரு பகுதியில் அவங்களுடைய அப்பா அம்மா எல்லாருமே அங்கே தான், அங்கேயே வேலை பார்த்துட்டு இருக்கவங்க தான். அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு கட்டத்தில் அவங்க ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு காலேஜ் போகிற மாதிரியான ஒரு நிலவரம் வரும்பொழுது ஒரு காலேஜில் போய் சேர்றாங்க கேரளாவில். அங்கே என்ன அப்படின்னா, தமிழ் மாணவர்களை தள்ளியே வச்சுருப்பாங்க. அங்கே தாங்க கதை ஆரம்பிக்குது. அங்கே வந்து பெரிய அரசியல் அதுக்குள்ளே நடக்குது. அது கொஞ்சம் ஒரு போன ஃபஸ்ட் டேவே தெரிஞ்சிருது. இப்போ ஹாஸ்டலுமே பார்த்தீங்க அப்படின்னா ஏ ஹாஸ்டல் பி ஹாஸ்டல் அந்த மாதிரி பிரிச்சு வச்சுருக்காங்க. அதுவும் தமிழ் ஹாஸ்டல், தமிழ்நாடு பசங்க இருக்கிற ஹாஸ்டல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒஸ்ட்டாக இருக்குது, அந்த மாதிரி காட்டுறாங்க. அதுவே ஹை கிளாஸாக இருக்குது மலையாள பீப்புள்ஸ் இருக்கிற ஹாஸ்டல்ஸ் எல்லாமே. ஸோ அப்படி தான் வந்துட்டு கதை கொண்டு போகிறாங்க. இது கடைசியில் எங்கே போய் முடியுது, ரொம்ப அசிங்கப்படுத்துகிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் நடக்குது, அது எங்கே வந்து முடியுது, அதுக்கப்புறம் என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்றதான் படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்தில் கருணாஸ் அவர்கள் வந்துட்டு ப்ரொஃபஸராக நடிச்சிருக்காங்க. அவருமே இப்படி தான், ஜிவி பிரகாஷ் மாதிரி நானும் இப்படி தான் அவரை மாதிரி அடிப்பட்டேன், இப்போ வந்து இந்த நிலைமைக்கு நிற்கலையா அப்படின்லாம் சொல்லி அட்வைஸ்லாம் பண்ணுவார். அப்போது அவருடைய ஆக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஜிவி பிரகாஷ் வந்துட்டு எப்படி அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்கள் எங்கள் ஊர் பசங்க எப்படி வாழ வைக்கிறாங்க, அடுத்த ஊர் அடுத்த ஊர்லேருந்து வரவங்களையும் அடுத்த மாநிலத்துலேருந்து வரவங்களையும் அடுத்த நாட்டிலேருந்து வரவங்களையும் எப்படி வாழ வைக்கிறாங்கன்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவார் ஜிவி பிரகாஷ். அந்த ஒரு டைலாக் செம்மையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மமிதா பைஜு இந்த படத்தில் சொல்லவே தேவையில்லை, அவங்களுடைய ஆக்ஷன் பண்ணவே தேவையில்லை, அவங்க சும்மா நடந்தாலே நின்னாலே அவங்க சிரித்தாலே வந்துட்டு அதுக்கு ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் பயங்கரமாக இருக்காங்க, அதுவும் பசங்க தான் அதிகமாக இருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் இவங்களுடைய நடிப்பு வந்துட்டு நல்லா தான் இருக்குது. ஆனால் வந்துட்டு இவங்க ரொம்ப சீன்ஸ்லாம் ரொம்ப கம்மி தான். ஜிவி பிரகாஷ்க்கு மமிதா பைஜு மேலே ஒரு க்ரஷ் ஏற்படுது. ஆனால் ஏற்கனவே அவங்க இந்த கேரளா மலையாளம் சண்டையில் எப்படி ஒரு கேரளா பொண்ணுக்கிட்ட போயிட்டு நம்ம போய் ப்ரப்போஸ் பண்ணுறது அந்த அளவில் இருக்கும். ஸோ படம் கொஞ்சம் கொஞ்சம் விறுவிறுப்பாக தான் போகும். ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேக்ங்க செம்மையாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃபில் அந்த இன்டர்வல் சீன் பார்த்தீங்க அப்படின்னா ரெபல்கான அப்போ தான் டைட்டிலே போடுவாங்க, அந்த டைம் RBEL அப்படின்னு போடும்பொழுது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் செகண்ட் ஆஃபில் வந்துட்டு கதையை கொஞ்சம் ரொம்ப அப்படியே இழுத்துட்டாங்களோன்னு தோணும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஸ்லோ மோஷனுங்க, செகண்ட் ஹாஃபில் நிறைய ஸ்லோ மோஷன். அந்த ஸ்லோ மோஷன்லாம் கட் பண்ணிட்டு பார்த்தா நீங்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் படம் அப்படின்னா, 1 மணி நேரத்துலே படம் முடிஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு ஸ்லோ மோஷன் காட்சிகளாக வச்சுட்டாங்க. எப்படி கதையை கொண்டு போய் கடைசியில் முடிக்கிறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் சொதப்பி வந்து முடித்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஃபஸ்ட் ஹாஃப் வேற லெவலு. இது மட்டும் இல்லாமல் அந்த சாங்ஸ் வந்துட்டு ரொம்பவே அற்புதமாக இருந்துச்சு. மமிதாக்குன்னு போட்ட சாங்காக இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேத்துக்கும் சேர்த்து பண்ண ஒரு சாங்காக இருக்கட்டும், இது எல்லாமே நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் வந்து ஜிவி பிரகாஷ் வந்து பழைய பாட்டு ஒன்று பாடியிருந்திருப்பார். ஸோ அந்த பாட்டு என்னன்னு நான் சொல்லலை, அது நல்லாயிருக்கும். அது வந்து எப்படினாலும் இளையராஜாவுடைய சாங்ஸை வந்து ஏதாவது ஒரு படத்தில் வைக்கிறாங்க இல்லையா, அப்படின்ற பட்சத்தில் இந்த படத்துலேயும் வச்சுருக்காங்க. ஆனால் அது ஜிவி பிரகாஷுடைய குரலில் கேட்கும்போது வா வேற லெவல் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த படத்தில் ஒரே ஒரு குறை தான், அந்த கதை மட்டும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுத்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். மற்றபடி மேக்கிங், அது எடிட்டிங் அண்ட் அதில் காட்டியிருக்க அந்த ஜிஎஃப்எக்ஸ் கலர், இது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ படத்தை வந்து டைம் கிடச்சா கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். கதை தான் கொஞ்சம் இருந்துச்சு, மற்றபடி படம் செம்மையாக தான் இருந்துச்சு. அடுத்து என்ன படம் ரிலீஸ் ஆயிருக்குன்றதை பார்த்துட்டு வந்து சொல்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் வித் மீ சுஷ்மா சுரேஷ்.